ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு பட்ஜெட் மினி மாடித்தோட்டம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் வாட்டர்கேனை வச்சுதாங்க. பிளாஸ்டிக் வாட்டர்கேன் எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு எப்படி ஹேங்கிங் பிளான்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ டேபிள் ரோசஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஈஸியாக நமக்கு வந்துட்டு க்ரோத் ஆகி வரும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா வாட்டர்கேன் நம்ம வச்சுருப்போம். ஸோ அது ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம த்ரோ பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு சின்ன வாட்டர்கேனாக இருந்தாலும் சரி, இல்லை பெருசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ ஹோல்ஸ் எல்லாம் போட முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்படியே நம்ம பிளெயினாக வைக்கும்போது சன் வெளிச்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ ரூட்டோட க்ரோத் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் நம்ம அதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யூனிக்காக நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நான் எல்லோ கலர் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு அட்லீஸ்ட் 6 hours ஆகுது காய வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் எவ்வளோ ஹோல்ஸ் போட்டிருக்கேங்கிறது தெரியுதா? நான் நம்ம ஃபஸ்ட்டு காமிக்கும்போது அது ஒயிட் கலராக இருந்ததுனால அந்தளவுக்கு தெரியல. ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஹோல்ஸ் நான் போட்டிருக்கேங்கிறது நல்லாவே தெரியுது பாருங்கள். இப்போது நம்ம இதில் வந்துட்டு மண் நிரப்பிக்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க வாட்டர்கேன் ஃபுல்லாக வந்துட்டு மண் நிரப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே மண் நிரப்பியாச்சு. இதே மாதிரி வாட்டர் கேனில் ஹேங்கிங் பிளான்ட் வந்துட்டு இவ்வளோ ஹோல்ஸ் போட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது மண் வந்து ரொம்பவே பொது புதுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பிளான்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இறங்காது. ஸோ அதுக்காக தான் மண் இருக்காத மாதிரி நீங்கள் நல்லா லூஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் டேபிள் ரோசஸ் வந்துட்டு நிறையா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ குட்டி குட்டி பீஸ் வச்சாவே வந்துட்டு டேபிள் ரோசஸ் நல்லாவே வளரும், உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் ரொம்பவே குட்டி குட்டி பீசஸ் தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்திருக்க டேபிள் ரோசஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கீழே அந்த ரூட் வளரும் இல்லையா, நம்ம இன்சர்ட் பண்ணுற பகுதியில் அந்த லீஃப் இருக்கும்ல, அதை வந்துட்டு அப்படியே உருவி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 லீஃபையாவது நீங்கள் உருவி எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் பாதி பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணாததான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எண்டிங்கில் இருக்க லீவ்ஸை மட்டும் இப்படி உருகி எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டெம் வந்து ஈஸியாக உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, மாற்றுக்கடலில் மண்ணை நிரப்பி வச்சிருக்கோம். அதில் ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் ஒவ்வொரு டேபிள் ரோசஸ்மே. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் டேபிள் ரோசஸ் தான் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, புதினாவும் ட்ரை பண்ணலாம். புதினாவும் ட்ரை பண்ணேன், சூப்பராகவே வளர்ந்து வந்தது.
ஸோ இதே மாதிரியே ஒன்றொன்றா பார்த்து பார்த்து நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டை சுருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்துட்டு பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சுருகி விட்டுறலாம். ஸோ இதுக்கு ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் பெருசாலாம் இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ பிளான்ட் வேணாலும் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. ஸோ நம்ம நினைப்போம் இது வந்து சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு, பட் நீங்கள் வந்துட்டு ஹேங் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இதை வந்துட்டு கட்டுறதுக்கு இந்த மாதிரி உள்ள நூல் எடுத்துருக்கேன். இந்த லாக்டவுனில் பெருசாக என்கிட்ட வேறு எதுவும் கயிறு இல்லை. ஸோ அதனால் நான் இதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஸோ உங்கள் கையில் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட வச்சு நீங்கள் கயிறு கட்டிக்கலாம். சேஃப்டிக்காக ஒன்று ரெண்டு நாட் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. உலன்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அறுந்து விழுந்துடாது, ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அதிலேயே கூட ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லாவே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ பூ பூத்ததுன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்க. காற்று நல்லா அடிச்சிச்சுன்னா நல்லாவே சுற்றும். இப்போ நான் சுற்றி விடுறேன், பட் காற்று அடிச்சிச்சுன்னா நல்லாவே சுற்றும். இப்போ இதுக்கு வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம எந்த பிளான்ட் வச்சாலும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணி வந்துட்டு ஊற்றலாம். இப்போ இதில் வந்துட்டு உள்ளே நம்ம தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் பார்த்தே ஊற்றுங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஊற்றும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண் வந்து லூஸாக தான் விட்டுருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றினோடனே எல்லா மண்ணும் கீழே இறங்க ஆரம்பிச்சிரும். ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வெளியில் ஸ்டெம்ஸ் எல்லாம் வெளியில் தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துட்டு அது மேலே திரும்ப நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள்காட்டி விரலில் வந்துட்டு நீங்கள் உள்ளே டிப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மண் திரும்ப திரும்ப நம்ம தண்ணி ஊற்றும்போது நல்லாவே இறங்கி வந்துடும். ஸோ அது வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு ஹேங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு ப்ராப்பராக ஹேங் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த நெட்டு நாங்கள் கட்டணும் இல்லையா ஒயர், அதில் வந்து நாங்கள் ஹேங் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் வெயிட்டு தாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனாலேயே அதிலேயே கட்டலான்ற ஒரு ஐடியாவில் கட்டுறோம். ஸோ இதே மாதிரி தான் நல்லா காற்றடிக்கும் போது நல்லாவே சுற்றிக்கிட்டே இருக்குது, அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ளாரெல்லாம் பூத்துச்சுன்னா இது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வாட்டர் கேன் இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட்டில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹேங்கிங் பிளான்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்டாக ட்ரை பண்ணும்போது
நம்ம கார்டனுக்கு போகும்போது நமக்கே ரொம்ப ப்ளசண்டான லுக்கை தரும். ஸோ நாங்கள் இப்போ தான் பிளான்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட் பண்ணி தொங்க விடலான்ற ஐடியா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கார்டன் டூர் காமிக்கும்போது அந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கார்டன் டூர் காமிக்கலான்ற பிளானில் இருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கார்டனையும் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக பண்ணும்போது உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.